ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 6 முதல் வந்து ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கட்டாயமா இல்லையா அப்படின்ற தகவலை தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செப்டம்பர் 1 முதல் வந்து கட்டாயம் வந்து ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. ஆனால் வந்து அதுக்கு வந்து இடைக்கால தடை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் தலைவர் மற்றும் வந்து டிராஃபிக் ராமசாமி அவர்கள் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அதாவது வந்து அசல் ஓட்டுநர் உரிமம் வந்து கட்டாயம் ஆக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வழக்கை போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து செப்டம்பர் 1 தேதி வந்து பார்த்திங்கனா தனிநபர் நீதிபதி வந்து அந்த வழக்கை விசாரிச்சுட்டு அந்த வழக்கில் வந்து ஒரு முக்கிய கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்திங்கனா, வந்து மோட்டார் வாகன சட்டத்திலே வந்து ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸுக்கு எந்தவித கண்டிஷனும் போடலை, அதுக்கப்புறம் எதுக்கு வந்து ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து அவரோட கருத்தை வந்து முன் வச்சார். இந்த வழக்கை வந்து இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்திரா பானர்ஜி முன்னிலையில் வந்து விசாரித்தாங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 6 முதல் வந்து கட்டாயம் வந்து ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை வந்து கொண்டு போகணும், அப்படி இல்லை அப்படின்னா அபராத தொகை இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து லாரி உரிமையாளர் சங்க தலைவருக்கும் டிராஃபிக் ராமசாமி அவங்களோட கேள்விகளுக்கும் வந்து பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கட்டாயம் அப்படின்றது மட்டும் வந்து தெரியுது. ஏன்னா வந்து கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நீதிபதி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து பலதரப்பட்ட கருத்துக்களும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து இந்த சட்டம் வந்து வராது அப்படின்னு. ஆனால் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டம் வந்து அமல்படுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இயற்கை சீற்றங்கள், மழை இந்த மாதிரி நேரத்தில் வந்து அசல் ஓட்டுநர் உரிமம் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா மிக கஷ்டம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு பதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அசல் ஓட்டுநர் உரிமத்தை வந்து பாதுகாக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அதனால் வந்து செப்டம்பர் 6 முதல் கண்டிப்பாக ஒரிஜினல் லைசன்ஸை வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா தேவையில்லாமல் வந்து ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து முடிஞ்சாலும் உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.